வணக்கம். நியூஸ் ஒன் டிவி செய்திகள் வாசிப்பது மணிகண்டன். ஆசியாவிலேயே முதல் முறையாக நடமாடும் பக்கவாத சிகிச்சை முறை, கோவையில் மருத்துவ வாகனம் அறிமுகம். பக்கவாதம் என்ற நோய் சிறிய அறிகுறியே இல்லாமல் மூளையின் செயல்களில் ஒவ்வொன்றும் செயலிழக்க செய்து அது மரணம் வரை கொண்டு செல்லும். தற்போது 30 மில்லியன் மக்கள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 30%லிருந்து 40% வரை பக்கவாதம் வந்த அதே நாளே இறந்து விடுகிறார்கள். மேலும் உலகத்தில் மக்கள் இறப்பதற்கு முதல் முக்கியமான நோய் மாரடைப்பு தான். இரண்டாவது முக்கியமான நோய் பக்கவாதம். இந்நிலையில் இந்த நோய் தாக்கியவுடன் உடனடியாக நோயாளி இருக்கும் இடத்திலேயே வந்து சிகிச்சை அளிக்கும் நவீன நடமாடும் மருத்துவ வாகனத்தை கோவை மருத்துவ மையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்கான துவக்க விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் ஹரிகரன், மாநகர காவல்துறை ஆணையர் பெரியய்யா, மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பாரி, மாநகராட்சி ஆணையாளர் விஜய கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். மேலும் இதில் நவீன ஹைட்ராலிக் வசதிகளுடன் பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களை இந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு வந்து சேருவதற்கு முன்பே பொன்னான நேரம் வீணாகாமல் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கான வசதி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் தவமணி, பழனிசாமி உட்பட மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். கோயம்புத்தூர்ல மொபைல் ஸ்ட்ரோக் யூனிட்னு ஒரு முக்கியமான ஒரு வசதியை கோயம்புத்தூர் மக்களுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். இதுல முக்கியமான வசதி என்னன்னா, ஸ்ட்ரோக் வந்தவங்க இந்த வண்டியை கூப்பிட்டாங்கன்னா உடனே வந்து வித்தின் 3 ஹவர்ஸ்ல வந்து சேர்ந்ததுன்னா எல்லா விதமான மருத்துவத்தையும் இந்த வண்டிக்குள்ளேயே பண்ண முடியும். அதுல வந்து சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. சிடி ஸ்கேன் எடுத்து அது ப்ளீடிங்கனால வந்ததா, ரத்த கசிவினால வந்ததா, அல்லது ஒரு ரத்தம் உறைஞ்சதுனால வந்ததுன்னு சொல்லுவாங்க. ரத்தம் உறைஞ்சதுன்னு சொன்னாங்கன்னா இந்த மருந்தை மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணி அந்த கிளாட் பஸ்டிங்க பண்ணுவாங்க. கிளாட் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் அப் ஆயிடும், ஜனங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்லேருந்து வெளியே வந்துடலாம். கொஞ்சம் லேட் ஆனால் கூட பரவாயில்லைன்னா இந்த வண்டிக்கு அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்து ஒரு கேத் லேபில் போட்டு ஒரு ரத்த உறிஞ்சிருக்க வேணும், அந்த கட்டியை கரைக்கிறதுக்கு வேண்டிய அத்தனை மெத்தடு எங்கிட்ட இருக்கு. நியூஸ் ஒன் டிவி செய்திகளுக்காக கோவையில் இருந்து நமது செய்தியாளர் ரமேஷ்.